பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தேங்காய் பாசிப்பருப்பு பாயாசம். இன்னைக்கு வந்து என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க, அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு வந்து ஸ்வீட் டிஷ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செய்யலாம். இதெல்லாமே ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக வந்து பாசிப்பருப்பு, தேங்காய் இது ரெண்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது என்னென்னு ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு என்னென்னா, 200 grams வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துனா 200 grams வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது 200 grams அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இதையே பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, தீயாமல் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போயிடணும், அப்போ தான் வந்து பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கங்கே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நம்ம வறுத்தினா ஃபுல்லாகவே நல்லா பொன்னிறாயிடும். இங்கே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த பாயாசத்தினோட டேஸ்ட் வந்து மாறிடும். அவ்வளோதான். இதையே நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். இதை வந்து ஒரு டைம் முடிய லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கூட நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பத்தை கடையிலேயே கிடைக்கும், இதை வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது என்னென்னா வெல்லம் நல்லா கரையணும். ஒரு பேனில் நம்ம கீ 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். இது கூட முந்திரி ஒரு 15 முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கிரேட் பண்ண தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி வந்து தேங்காய், முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கிறோம், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் வந்து வடிகட்டி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. தேங்காய் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செஞ்சுங்கிறது பார்த்தீங்க. இந்த பாயாசம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.